மெலாஸ்மா எப்படி இருக்கும் அப்படின்னு பலருக்கும் ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ இந்த பார்த்துக்கோங்க, இந்த கன்னத்தில் மட்டும் இல்லை நெற்றியில் மட்டும் ஒரு கருப்பாக வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு ஏஜ்டான லுக்டு பார்க்கும்போதே வயசான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வரும். இந்த பார்த்திங்களா, ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ்லேயும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இல்லைன்னா வயசானவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. முகம் மங்கு, முகம் மங்கல், ஒரு முகம் வந்து மங்குறது மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து யூஸ்வலாக சொல்லியிருக்காங்க. முகம் மங்கு அப்படின்னு வந்து நம்ம தமிழில் வந்து நிறைய பேர் பொதுவாக சொல்லுவாங்க. பிரச்சனை யூஸ்வலாக எதனால் ஏற்படுது, ஸோ எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள்ஸுக்கு வரும், இதை எப்படி வந்து ஈஸியாக சரி பண்ணுறது, நார்மல் ஸ்கின்னாக மாற்றி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் நோக்கம். ஸோ கண்டிப்பாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டாக வந்து இதை மாற்றி நார்மலாக வந்து ஸ்கின்னை வந்து கொண்டுற முடியும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் தான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து வருது. அதனால தான் வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரெக்னென்சியோட மாஸ்க் அப்படின்னு வந்து சூட சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15-50% ப்ரெக்னென்ட் ஆகிற நபர்களுக்கு வந்து, சாரி, டெலிவரி ஆகின ஆய் முடிச்சவங்களுக்கு யூஸ்வலாக இந்த பிரச்சனை வருது. ஸோ அது ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னால் அதிக பங்களிப்பாட்டுது அப்படின்றதும் சில ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லுது. இன்னும் வர்றவங்களில் ஒரு 50% பேருக்கு வந்து ஜெனட்டிக்காகவும் இருக்குது. ஸோ அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இங்கே இருக்கிறதுனால ஸோ வர்றதாகவும் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக அதுக்கு அதை தாண்டி வந்து பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, சூரிய ஒளியில் அதிக நேரம் நிற்கிறதுனால, ஸ்ட்ரெஸ்ஸுனால, ஸோ இன்னும் சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுறதுனால, இது எல்லாமே பங்களிப்பாட்டுது. இதெல்லாம் ரீசன். இன்னும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், இந்த தைராய்டு பிரச்சனை ஒழுங்காக ரெகுலேட் ஆகாத நபர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து வருது யூஸ்வலாக. ஸோ அப்போ இந்த மெலிஸ்மா பிரச்சனை இந்தந்த காரணங்கள்னால வருது. எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோலோட அடிப்பகுதியில் மெலனோசைட்ஸ் இருக்கும். இந்த மெலனோசைட்ஸை இந்த நான் சொன்ன காரணங்கள் எல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சுன்னா, ஸோ ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சுன்னா மெலனோசைட்ஸ் வந்து அதிகப்படியான மெலானின் பிக்மெண்டேஷனாக நம்ம தோலுக்கு தரும். இந்த மெலானின் பிக்மெண்டேஷன் கருமை நிறத்தை வந்து இருக்கும். இந்த மெலிஸ்மான்றதே நார்மல் கலரை விட கொஞ்சம் கூட டார்க்காக போயிடும். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாஸில், ஒரு சிமெட்ரிக்கல் ஏரியாஸில் வந்து மெலானின் பிக்மெண்டேஷன் அதிகமாக ஏற்பட்டு, ஸோ இந்த நபர்களுக்கு வந்து இந்த மெலிஸ்மா பிரச்சனை வந்து யூஸ்வலாக வந்து ஏற்படுது. ஆனால் இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, பொதுவாக வந்து மோஸ்ட்லி நோய்கள் எல்லாம் சரிசமமாக ஆன் பண்ணி பாரபட்சம் இல்லாமல் வந்து நிறைய நோய்கள் வரும். ஆனால் இங்கே 90% வந்து ஆண் குறி வச்சு தாக்குது. ஆண்கள் வெறும் 10% பேர் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. குறிப்பிட்ட ஏரியான்னு பார்க்கும்போது கண்ணன் தான், கண்ணன் தான் அந்த ஃபோட்டோஸில் காட்டின மாதிரி கண்ணன் தான் அதிக அளவில் வந்து இந்த மாதிரி ஃபேட் ஆகி வருது. அப்புறம் நெட்டிலேயும் நிறைய பேருக்கு வருது. அப்புறம் மற்றபடி வந்து கொஞ்சமான இடங்களில் தான் அந்த சின்ஸு இல்லை நெக்கு அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ரொம்ப ரேர். ஸோ யூஸ்வலாக வந்து கண்ணமும் ஃபோர்கெட்டில் தான் வந்து அதிக அளவில் வந்து வருது இந்த பிரச்சனை. ஸோ இதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸில் வந்து சூரிய ஒளியில் அதிக நேரம் வந்து நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். யூவிஏயும் யூவிபியும் ரெண்டு கதிர்வீச்சு தான் வந்து ரொம்ப மோசமானது. ஸோ அதுதான் வந்து தோலுக்குள்ள அடிப்பை, தோல் கேன்சர் அண்ட் பலவிதமான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும், ரிங்கிள்ஸ், அப்புறம் ஏஜ் ஸ்போர்ட்ஸ், ஃப்ரீக்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி வழிவகை செய்யும். ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் பொதுவாக நிறைய இடங்களில் கிடைக்கும். ஸோ அந்த சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து வர்ற இன்டென்சிட்டியை வந்து நமக்கு குறைக்க முடியும். அண்ட் அலோவேரா க்ரீம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மெடிசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இது மாதிரி ஹைட்ரோக்யூடின் க்ரீம் வந்து யூஸ்வலாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைட்ரோக்யூடின் க்ரீம் வந்து ஸ்கின் லைட்னிங்காக செயல்பட்டு அந்த இடத்துல இருக்கிற மெலானின் பிக்மெண்டேஷனை குறைச்சி அந்த பர்சனை வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ணி அந்த ஸ்கின் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வருது. ஆனால் ப்ரிவெண்ட் பண்ணாது. ஸோ என்ன பிரச்சனைனா, அந்த டைம் நார்மல் ஆகிடும், திரும்ப வராமல் ப்ரிவெண்ட் பண்ணாது. ப்ரிவெண்ட் பண்ணாமல் திரும்ப வராமல் இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் சன்ஸ்க்ரீன் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, ரெகுலராக ஃபேஸ் பண்ணுறது, ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து குறைஞ்சிடும் யூஸ்வலாக. அண்ட் ஹோமியோபதியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனா, ஹோமியோபதிக் மெடிசன் பார்க்கும்போது பெர்பீரிஸ் வால் அசாரிட்டிகா இண்டிகா, ஸோ நீம், அந்த வேப்பலை, அது வந்து நீம்லண்ட் எடுக்கிற ஹோமியோ மெடிசன். ஸோ அதுவும் அலோ பெர்பீரி சக்கோஃபோலியம் டிஞ்சரும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி வந்தோம்னா இந்த பிரச்சனை நல்லாவே குறையும். ஸோ நீமும் வந்து ரொம்ப பழங்காலத்தில் இருந்தே வேப்பலை வந்து நம்ம ஃபேஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஸ்கின்னை வந்து யூவி ப்ரொடெக்ஷனில் இருந்தும், ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கிறதுக்கும், விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது, அண்ட் நிறைய ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து நீமில் இருக்குது. ஸோ அதனால்
அந்த அசாரிட்டிக்கா இண்டிகாவும் ஸோ வெர்பிரி சைக்கோஃபோலியாவும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹோமியோ மெடிசன்ஸும் உங்களுக்கு மேலே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை ரிலேட்டடாக வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா டெஃபினட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்றும் இருப்பாங்களா தகவல் மூலம் உங்களையே சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் டாக்டர் லியோ.